வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய மிக முக்கியமான நாள் அப்படின்னா ரொம்ப ஆசையோட பெரும் கனவோடு இருந்த நாள் இதுன்னு சொல்லலாம். என்னுடைய படம் இரும்பன் இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் மிக கடுமையாக பாடுபட்டு உழைச்சி போராடி எவ்வளவோ நெருக்கடிகளை தாங்கி ஒரு படத்தை வந்து ஒரு விஷுவலாக ஒரு பெரிய ட்ரீட்டாக கொடுக்கணும்னு பெரிய ஆவலோடு காத்திருந்த படம். அந்த திரைப்படத்துக்காக இன்றைக்கி நான் வந்து திரையரங்கில் படம் வெளியாகிருக்கு. நான் எல்லா இடத்துலையும் போய் கொண்டாட வேண்டிய இடத்துல, திரையரங்கில் போய் மக்களோட மக்களாக உட்காந்து பார்க்க வேண்டிய இடத்துல இன்னும் நான் படம் பார்க்காம வழக்கு கோர்ட்டு இப்படின்னு நான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனாங்கன்னா, நான் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய தயாரிப்பாளர் 2 பேர் இருக்காங்க, தமிழ் பாலா வினோத்குமார்னு. அவங்ககிட்ட நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், என்னுடைய சம்பளம் கொடுங்க அப்படிங்கிறது தான். என்னுடைய சம்பளம் கொடுக்க வேண்டிய அவங்க கொடுக்க வேண்டிய காலம் எப்போன்னா, நான் படத்துடைய முதல் பிரதி ஃபஸ்ட் காப்பி எடுத்த உடனே அவங்க மொத்தமாக செட்டில் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுத்து 15 மாதம் ஆச்சு. அதன் பிறகு திரும்ப சென்சார் போகணும்னு ஒரு 4 மாதங்களுக்கு சென்சார் போகுது. ஃபஸ்ட் காப்பி முடிஞ்சோடனே எனக்கு மொத்த படம் செட்டில் செய்கிறதா தான் அக்ரிமெண்ட்டே. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் படி அது நடக்கவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது யாருன்னா, யாருமே இல்லை, நான் தான் இந்த படத்தோட முதல் தயாரிப்பாளராக இருந்தேன். நான் ஆரம்பித்தேன், என் கூட தமிழ் பாலா வந்து இணைஞ்சி படத்தை இது பண்ணார், ரன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஷெட்யூல் வந்து நல்லா வேகமாக வேலை செஞ்சோம். அந்தமான் வரைக்கும் போயிட்டு முடிச்சுட்டு வந்தோம். அந்தமானில் வந்து என்னென்னா, நிறைய நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு போக முடியாது, அங்கே ஜாம் இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன சிக்கல் நெருக்கடி இருந்தது. அது மாதிரி இங்கே வந்துட்டோம். வந்த பிறகு என்னென்னா, அதில் வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட் இருந்தது. அந்த செட்டில்மெண்ட் வந்து நான் வந்து படத்தை ஆரம்பித்தாலும் என்னால் அவ்வளோ தூரம் வந்து மொத்தத்தையும் நான் செய்ய முடியாதுங்கிற இடத்துல, என்னுடைய தயாரிப்பாளராக இருந்த தமிழ்பாலாட்ட நான் அந்த பொறுப்பை சொல்லும்போது, அவர் வந்து அவருடைய நண்பர் வினோத்குமார் வந்து உள்ளே போட்டு அவங்க 2 பேரும் தயாரிப்பாளராக மாறாங்க. நான் தயாரிப்புலேருந்து விலகிக்கிறேன். கிட்டத்தட்ட படம் கடைசியாக நம்ம நடக்க வேண்டிய ஒரு 13 நாள் ஷெட்யூல் மட்டும்தான் அவங்க தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய மேற்பார்வையில் தான் முழுக்க நான் செஞ்சுருக்கோம். அப்படி செஞ்சு காப்பாற்றி வந்த ஒரு படத்தை அவங்க முழுக்க முழுக்க நான் ஒரு பணம் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காத்திருந்தேன். அந்த படம் கேட்கறது கூட சும்மா நம்ம வந்து உடனே கேட்டுறல. ஏன்னா ஒரு படம் வரணும், ஒரு படைப்பாளனுக்கு தன்னுடைய படைப்பு வெளில வரணுங்கிறது தான் பெரிய ஆவலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 1ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்தேன். 1ஆம் தேதி தான், இன்னும் வரல, இன்னும் 10 நாள் தான் படம் இருக்குது அப்படிங்கும் போது தான் நான் வந்து முதல்ல என்னுடைய வழக்கறிஞர் வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த தடங்களும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இயக்குநர் சங்கத்தில் மெம்பராக இல்லை, அதுதான் என்னுடைய பெரிய சிக்கல். நான் அதுக்காக நான் பயங்கரமாக வருந்துறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய இயக்குநர் சங்கத்தில் நான் இருந்திருந்தேன்னா நேரம் இயக்குநர் சங்கம் தலையிட்டு இருந்துருக்கும். என்ன செய்யறதுனே தெரில, யார்கிட்ட போய் நிற்கிறேன் தெரில. எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்காக வந்து அண்ணன் திருமாவளம் அண்ணன் ஒரு வாட்டி கூட எனக்காக பேசி அதை திரும்ப ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாரு. அந்த பத்திரத்தோட காப்பி கூட அவங்க இன்ன வரைக்கும் எனக்கு கொடுக்கல. இடையில் எத்தனையோ வாட்டி கேட்டுருக்கோம், கொடுக்கல. இப்படி இப்போ ஒவ்வொரு நேர நெருக்கடியிலையும் கடந்து ஒரு 1ஆம் தேதி வந்த பிறகு கிட்டத்தட்ட நான் பல 4 ஆண்டுகளாக ஒருத்தர் சம்பளம் இல்லாமல் எப்படி ஒரு படத்துக்குள்ளே வந்து ஓடிருப்பான்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் அதை தாங்கி ஓட முடியும்? எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது. ஒரு இவங்க 2 பேரும் சாதாரண தயாரிப்பாளர்கள் இல்லை, இவங்க 2 பேருடைய பின்னணியும் பெரிய படம். தமிழ் பாலாவுக்கு நான் தமிழ் பாலான்ற பேர் நான் தான் வச்சேன். அவர் வந்து பாலச்சந்திரருடைய பேர். அவங்க அப்பா வந்து ஸ்ரீராம் இன்ஸ்டியூட் ஓனர், இவரும் அதில் ஒரு பார்ட்னர். கிட்டத்தட்ட வந்து திருச்சி, துறையூர், வயசிட்டு வாழும் 3 பகுதிகளை வந்து அவங்க வச்சு பிரம பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. வினோத்குமார்ங்கிறவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கா அப்படி. ஸோ இவங்க பொருளாதாரியாக வந்து சிக்கலில் இருக்கோம் அப்படின்னா, அவங்க நல்லா வலிமையாக இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் அவங்கள தயாரிப்பாளராக்கி நான் விலகிறேன். ஏன்னா என்னோடய படம் நல்லா வரணுங்கிறதுக்காக. அவ்வளோ தூரம் பாடுபட்ட ஒரு படத்தை இன்றைக்கி நானே தடை கேட்டு போய் நிற்கிற அளவுக்கான நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப 1ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து பார்த்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரில. அதன் பிறகு நான் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், அதுக்கும் பதிலே இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு நாள்லேயே 2 நாள்லேயே வந்து தந்தியில் வந்து ஒரு விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தில் என்னுடைய பேரை, அதாவது எப்போதுமே வந்து இதை பாருங்கள், எல்லா படங்களுக்கும் இருக்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு.
பொதுவாகவே எல்லா படங்களுக்கும் இயக்குனர் தான். இதில் ரெண்டு படத்துக்கு வச்சுக்கலேன், இயக்குனர் பேர் இங்கே இருக்கும் இல்லைங்களா, தயாரிப்பாளர் பேர் கீழே இருக்கும். இப்படி தான் இருந்து இருந்துருக்கணும். இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி வெளியான பேப்பர், இதே தான் அவங்க அன்னைக்குமே வெளியிட்டாங்க, அது மாதிரியான பேப்பர் தான். இதில் பாருங்கள், இது எப்படி எங்கேயாவது கண்டுபிடிச்சிருங்க, இதில் டைரக்டர் பேர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்ச முடியாமல் பாருங்கள். நான் ரொம்ப எவ்வளோ தூரம் மௌனமாகவும் என்னுடைய படைப்பை காப்பாற்றணும், இந்த படம் வெளியாகணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் அழுத்தத்தை தாங்கிக்கிட்டு நான் அவங்க அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது பண்ணுவாங்க, திரும்ப பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். பேசவும் வரல, எதுவுமே செய்யலை. தொடர்ந்து பார்த்தா பேனரு ஃப்ளெக்ஸு எல்லாத்துலேயுமே நம்ம பெயர் ரிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. நான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பேர் இல்லை, என்ன நான் பெத்த குழந்தைக்கு என்னுடைய பேர் இல்லை. தயாரிப்பாளர்களாக இருந்தால் மட்டும் ஒரு படத்தினுடைய முழுமையான படைப்பாளர் இதுவாக ஆயிட முடியாது. அவ்வளவையும் பொறுத்து வரோம். கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு சரி, கடைசி நேரம் வரைக்கும் போராடுறேன். கடைசியாக புதன்கிழமைக்கு தான் வழக்க பதிவு பண்ணுறோம், வியாழக்கிழமைக்கு தான் இதுவாகுது. வியாழக்கிழமைக்கு 6 மணிக்கு தான் எனக்கு அந்த இது கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது இவருக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும், அதை வந்து நீங்கள் வந்து நேராக கூட கொடுக்க வேணாம், நீதிமன்றத்தில் 3 நாளைக்குள்ளே கட்டிடுங்க. வெள்ளி சனி ஞாயிறு படம் ஓடட்டும், திங்கக்கிழமை அன்னைக்கு காலையிலக்குள்ளே படத்தை மொத்தமாக கட்டிட்டா படம் ஓடும், இல்லைன்னா படம் ஓடாதுன்ற மாதிரியான நீதிமன்ற ஆணையை அவங்க கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. இந்தளவுக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் இருந்துக்கிட்டு என்னுடைய படத்தையே நான் வந்து தேக்கி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கி என் மீது ஒரு அவப்பொழிய ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிலையும் ஏற்படுத்துறதுக்காக மிக அயோக்கியத்தனமாக, மிக கேவலமாக, மிக அருவறுப்பான இவர்கள் யார், 25 வருஷம் சினிமாவில் வந்திருக்கேன் நான், 4 படம் எடுத்திருக்கேன், எவ்வளோ வேதனையோட உட்காந்துருக்கிறது, இவங்கெல்லாம் யாருங்க எனக்கு புரியவே இல்லை. தான் இன்னைக்கு 3 மணிக்கு இப்போ ப்ரெஷ் ஷோ போடுறாங்களாம், முடியலையா? நான் மட்டும் இல்லைங்க, என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, ஆர்டேட்டர் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த இதில் வேலை பார்த்த மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்கல. இவங்க இவங்க என்ன எதுக்கு தான் அப்புறம் படம் பண்ணுறாங்க, என்ன கிட்ட எழுதி அவங்க இல்லை, நான் வச்சு நான் காப்பாற்றி கொண்டு வந்திருப்பேன். இந்த மாதிரி சிக்கல் வந்திருக்காது, ஒரு படம் வெளியாகி இந்த மாதிரி சிக்கல் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்கள் பத்திரிக்கைக்காரனே இதை எடுத்து போய் எனக்கு சரியான நீதியை வாங்கி கொடுக்கணும். நீதிமன்றம் கொடுத்த நீதி வந்து எனக்கு வந்து என்னுடைய சம்பளத்தை உறுதிப்படுத்தியிருக்கு. நீங்கள் தான் எனக்கு வந்து முன்னாடி நின்று இதை செஞ்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.